தாஜ்மஹால், தாஜ்மஹால் பற்றி உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலேயே உலக அதிசயங்களில் ஒரு இடமா அது தான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தாஜ்மஹாலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் சமீர் லியோனி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாஜ்மஹால் 400 வருட பழமையானது. தாஜ்மஹால் ஒரு இஸ்லாமிய கட்டிடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இதில் வந்து தாமரை மலர் இந்து மதத்திற்கு சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு ஹிந்து கோவிலாக இருக்கலாம். இல்லைன்னா தாஜ்மஹாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரை மலருக்குன்னு ஒரு சிறப்பான தனி இடமே கொடுத்துருப்பாங்க. அது ஏன்னு நமக்கே தெரியும். தாஜ்மஹாலில் தாமரை மலருக்கு தனியாக சிறப்பான ஒரு அங்கீகாரமே கொடுத்துருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் தாமரை மலர்களை தான் அங்கே இங்கே பதிச்சு வச்சுருப்பாங்க பளிங்கல்லில். தாமரை மலர் வந்து இந்து மதத்துக்கு தொடர்புடையது. யமுனா நதி கரையில் தான் அது வச்சுருக்காங்க. யமுனா நதியுமே அது இந்து மதத்துக்கு தொடர்புடையது. அதனால தான் அது சிவனோட கோயிலாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடித்தளத்தில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்திய கவர்மெண்ட்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அது திறந்து பார்க்காம அதை பற்றி எந்த ரெஸ்பான்ஸும், இது ஹிந்து கோயிலா இல்லை முஸ்லீம் இதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணாமல் அவங்க அதை மூடிட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்திய கவர்மெண்ட் வந்து நம்ம வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லவே இல்லை. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் அது ஒரு மர்மமாகவே தான் நிகழ்ந்துட்டுருக்கு. இந்த மர்மம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. தாஜ்மஹாலோட மர்மங்கள் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது. வாங்க நம்ம அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். தாஜ்மஹால் வந்து இரவில் இருட்டாகவே தான் இருக்கும். ஒரு பல்பு கூட கிடையாது. 400 வருஷமாகவே அது இருட்டாக தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும் அது ஒரு கல்ரா அப்படிங்கிறது. அது இருட்டாக தான் இருக்குது. இந்தியாவின் காதல் சின்னமாகவும் தாஜ்மஹாலாக தான் சொல்கிறாங்க. ஒரு முறை இந்திய அரசாங்கம் வந்து கார்டனில் வந்து லைட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைட் செட் பண்ணியிருந்தாங்க. மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா லைட்டுமே வெடித்து செதறிருந்துச்சு. இதே மாதிரியே 2வது தடவையும் செய்கிறாங்க. 2வது தடவையுமே இப்படி வெடித்து செதறிச்சு. நம்ம அரசாங்கத்துக்கு என்ன செய்கிறது என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே ஒன்றுமே புரியல. எனக்கு காரணம் தெரியாதுல்ல. ஸோ ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவர் மும்தாஜோட தூக்கம் களையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இரவு முழுவதும் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதோட உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது வரைக்கும் லைட் போட முடியல அப்படிங்கிறது உண்மை.